السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ذلك الكتاب لا ريب فيه، صدق الله العلي العليم. قال النبي صلى الله عليه وسلم، انما الاعمال بالنيات، او كما قال عليه الصلاة والسلام، صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுபஹ் தொழுகையை முடித்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். இத்தொழுகைக்கான நன்மையை அல்லாஹ் நம் யாவருக்கும் பரிபூர்ணமான முறையில் தந்தருள் புரிவானாக. இன்றைய காலை பொழுதை பரக்கத் நிறைந்த காலை பொழுதாகவும், செல்வ செழிப்புகள் நிறைந்த காலை பொழுதாகவும், நோயற்ற காலை பொழுதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஈமானை நம் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கணித்திற்குரியவர்களே, புகாரியினுடைய தொடர்படியான ஹதீஸுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இறை நம்பிக்கை, ஈமான் கொண்டவனுடைய நிலைப்பாடு, ஈமானுடைய பரிபூரணம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பல்வேறு விதமான ஹதீஸுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் பெண்களுக்கு மிகுந்த கவனத்திற்குரிய ஒரு ஹதீஸாகவும், பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஹதீஸாகவும் அமைந்துள்ளது. அந்த ஹதீஸாவது, حدثنا عبد الله ابن مسلمة عن مالك عن زيد بن أسلم عن عطاء بن ياسر عن ابن عباس رضي الله تعالى عنهم أجمعين قال النبي صلى الله عليه وسلم أريد النار. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன ஹதீஸ் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் வந்தார்கள். எங்களுக்கு மத்தியில் வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரீதுன்னார, நான் நரகத்தை பார்த்தேன், நரகம் எனக்கு அல்லாஹுவால் காட்டப்பட்டது. அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய கொடுமையான காரியங்களையெல்லாம், கொடுமையான விஷயங்களையெல்லாம் நான் பார்த்தேன். அதில் மிகுந்த கவலைக்கு இடம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மிகுந்த சோகத்திற்கு இடம் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஃபைதா அக்ஸரு அஹ்லிஹன் நிசாஉ, நான் அந்த நரகத்திலே அதிகமாக பெண்களை நான் பார்த்தேன், ஆண்களை விட பெண்கள் அந்த நரகத்தில் அதிகமாக இருப்பதை நான் பார்த்தேன். ஏன் தெரியுமா? எக்ஃபுரூன, அவர்களெல்லாம் நிராகரிப்பவர்களாக, அவர்களெல்லாம் இந்த இடத்துல எக்ஃபுரூன காஃபிர்னு நினச்சிடக்கூடாது, நிராகரிக்கிறது, நன்றி மறப்பது என்று நாம் வைத்து கொள்ளலாம். அவர்களெல்லாம் நன்றி மறப்பவர்களாக, நிராகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள். உடனே சஹாபிகள் கேட்டார்கள், கீல எக்ஃபுரூன பில்லா யா ரசூலல்லா, அவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களா, அல்லாஹுவை நிராகரித்தவர்களா என்று கேட்கும்போது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் அல்ல, ஐநேர தொழுகையை பேணி தொழுதவர்கள்தான், ஏராளமான இபாதத்துகளை செய்தவர்கள்தான், தான தர்மங்களை செய்தவர்கள்தான், நோன்பு வைத்தவர்கள்தான், எல்லா அமல்களும் செய்தவர்கள்தான், இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் நரகத்தில் இட்டிருக்கின்றான், நரகத்தில் நான் அதிகமாக பார்த்தேன், அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள் அல்ல, மாறாக யாரை அவர்கள் வெறுக்கின்றார்கள், யாரை அவர்கள் நிராகரிக்கின்றார்கள் என்றார் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களே, மிகுந்த கவனத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக சொல்கின்றார்கள், உங்களை பார்த்து சொல்கின்றார்கள், எக்ஃபுரூனல் அஷீர, தன் கணவனை நிராகரிக்கின்றார்கள், தன் கணவனை வெறுக்கிறார்கள், தன் கணவனை ஏசுகிறார்கள், தன் கணவனுக்கான மரியாதையை தர மறுக்கின்றார்கள், தன் கணவனுக்கான கண்ணியத்தை கொடுப்பதற்கு மறக்கின்றார்களே, அத்தகைய பெண்களைத்தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். வ எக்ஃபுரூனல் எஹ்ஸான, உதவிகளை மறக்கக்கூடிய பெண்களைத்தான் நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன்.
அப்போ கணவன் மனைவிக்கான வாழ்க்கை சீராக அமையும் பொழுதுதான் ஒரு பெண்ணுக்கான சொர்க்கம் நிர்ணயிக்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கான வாழ்க்கை சீராக அமையவில்லை என்றால் அந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். வயக்ஃபுரூன லிஹ்ஸான, கணவன் செய்யக்கூடிய உதவிகளை, கணவன் செய்யக்கூடிய நன்மைகளை, கணவன் கொடுக்கக்கூடிய பொருளாதாரங்களை, கணவன் கொடுக்கக்கூடிய சலுகைகளை, கணவன் கொடுக்கக்கூடிய உடை உணவு எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு நாளைக்கு மறந்து விடுகின்றார்கள். எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து இப்போ பேசுகிறாங்க, மேலே முடிச்சிட்டாங்க, முடிச்சுட்டு சஹாபிகள்கிட்ட சொல்கிறாங்க, லவ் அஹ்சன்த இலா இஹதா ஹுன்ன தஹர, நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு நீங்கள் நன்மைகளாகவே செய்து கொண்டு காலம் முழுக்க நன்மையாக நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தாலும் சும்மர ஐத்த மின் கஷையன், உங்கள்கிட்ட இருந்து ஒரு கெட்டதை, உங்கள்கிட்ட இருந்து ஒரு கோபத்தை, உங்கள்கிட்ட இருந்து ஒரு நாள் ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னு சொன்னால் அந்த பெண் சொல்வா, காலத்து மாற ஐத்து மின்க ஹைரன் கத்து, உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன். இது நம்ம பெண்கள் சொல்கிறாங்க இல்லையா, உங்களை கட்டி என் வாழ்க்கையில் நான் என்னத்தை கண்டேன், ஒரு சுகத்தையும் நான் அனுபவிக்கல என்று சொல்வாலே அந்த பெண்ணை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். அப்போ கணவனுடைய வருமானத்தை தகுந்தவாறு செலவு செய்ய வேண்டும், கணவனுக்கான பணிவிடைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். கணவன் ஏழையாக இருந்தாலும், கணவன் கோழையாக இருந்தாலும், கணவன் எப்படியாக இருந்தாலும் கணவனுக்கான மரியாதையை கொடுக்காத பெண்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். அப்போ கணவனை நிராகரிக்கக்கூடிய பெண்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். அப்போ நம்ம ஆண்கள் எவ்வளவுதான் செஞ்சாலும் ரசூல் சல்லாஸ்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ஊர் உலகத்தில் நடக்காத வீடே இருக்காது, அப்படிதானே, எவ்வளவுதான் ஒரு பாசத்தோடு நேசத்தோடு கணவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனாலும் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு என்ன வார்த்தை வந்துடும், ஆமாம் உங்களை கட்டி நான் என்னத்தை பார்த்தேன், என்னத்தை கண்டேன், ஒன்றும் கிடையாது, எங்கள் வாப்பா வீட்டில் அதை, எங்கள் அத்தா வீட்டில் நான் அப்படி வாழ்ந்தேன், வந்துடும் வார்த்தை வந்துடும். அப்போ இப்பேற்பட்ட பெண்களை, இப்படிப்பட்ட பெண்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். பெண்களை, உங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக விளம்பவர்கள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா அல் பத்தூர் ரதியுல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறை ஒன்றே ஒன்றை உங்களுக்கு சுட்டி காமிக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரதியுல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மாப்பிள்ளை பார்த்து விட்டு வருகின்றார்கள். வந்து தன் மகளிடத்தில் சொல்கின்றார்கள், அம்மா உனக்கு அலியை நான் பார்த்திருக்கின்றேன், அவரை திருமணம் முடித்து கொள்ள உனக்கு சம்மதமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை புதல்வி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வேற ஒரு நபரை நான் விரும்பினேன், இருந்தாலும் நீங்கள் பார்த்ததற்காக நான் அவரை திருமணம் செய்து கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அம்மா அலியிடத்தில் ஒன்றும் இல்லை, அலி வறுமையில் வாடுபவர், அலி இந்த சமுதாயத்தின் முதல் ஆலிம், அலிக்கு எந்த வருமானமும் இல்லை, எனவே நீ அவரிடத்தில் எதையும் வாங்கி கேட்கக்கூடாது, நீ வாங்கி கேட்டு அவரால் வாங்கி கொடுக்க முடியாமல் அலி கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்பட்டதற்கு சமம், எனவே அலியினிடத்தில் நீ எதையும் கேட்கக்கூடாது என்பதாக ஃபாத்திமா ரதியுல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். அந்த உபதேசத்தை அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா தன் மரணத்தருவாய் வரையிலும் கடைபிடித்து நடந்தார்கள். அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்கின்றார்கள், நான் உங்களுக்கு சிறந்த மனைவியாக வாழ்ந்தேனா? அலி ரதியல்லாஹு கேட்கிறார்கள், ஏனம்மா இப்படி கேட்கின்றார், உங்களிடத்தில் நான் சிறந்தவள் என்கின்ற பெயரை பெற்றால் மாத்திரமே எனக்கு சொர்க்கத்தில் இடமுண்டு என்பதாக ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் இன்னொன்று, உங்கள் மனைவி இடத்தில் யார் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்பதாக சொன்னார்கள், ஆனால் உங்கள் கணவனிடத்தில் யார் சிறந்தவளோ அவளே நாளை அல்லாஹ்விடத்தில் சிறந்தவள் என்பதை ஒருபோதும் பெண்கள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். கணவன் சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஹலாலான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். கணவன் உங்களை கொண்டு ஹராமான காரியங்களை கொண்டு உங்களை ஏவினால் அந்த ஹராமை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாய கடமை உங்கள் மீது இல்லை என்பதை விளங்கி வாழும் காலமெல்லாம் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் சிறப்பான முறையில் செய்து சிறந்த பெண்களாக விளங்குவதற்கு அல்லாஹ் என் குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கும் அனைத்து உலக முஸ்லீம்களுடைய பெண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. நேற்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸில் நம்ம முன்னாடியே சொன்னோம், இடையில் ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸையும் நம்ம வாசி விட்டுருவோம். என்ன, நேற்று நம்ம சொல்லும்போது வந்து இஸ்லாத்தில் சிறந்த அமல் மூன்று, யார் மூன்று காரியங்களை உள்ளடக்குவாரோ அவர் சிறந்த ஈமானுக்கு சொந்தக்காரர் என்பதாக சொன்னோம். இப்போ பின்வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு அம்ர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரஜுலன் சஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், வந்தவுடன் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அய்யுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் சிறந்த அமல்களை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்பதாக கேட்கின்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கால துத்தஈமு தஆம், பசித்த மக்களுக்கு உணவளிப்பது, உன்னிடத்தில் யாராவது பசிக்கின்றது என்று எதையாவது வாங்கி கேட்டால் அவருக்கு நீ உணவளிப்பது இஸ்லாத்தில் சிறந்த அமலாகும். வ தக்ர உஸ் சலாம், இன்னும் அதிகமாக சலாம் சொல்வது, யாருக்கு, அலாமன் அரஃப்த ஒமல்லம் தாரிஃப், உனக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாத நபராக இருந்தாலும் அவருக்கு நீ சலாம் சொல்வது இஸ்லாத்தில் சிறந்த இரண்டு அமலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெரும் ஈமானை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.